உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம். ரேச்சல் குக்கிங் அண்ட் பிளாக்கில் மீண்டும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி தாபா ஸ்டைலில் ஒரு ஸ்பெஷலான எக் கறி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், வெங்காயம் ஒன்று, கருவேப்பிலை, சின்ன சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மல்லித்தூள், கறி மசாலா, தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. இதெல்லாம் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப காரமாக சூப்பராக இருக்கும் தாபா ஸ்டைலில். இதுக்கு 4 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு தட்டி சூடானதும் அதில் எண்ணெயை போட்டு, அதுக்கு முன்னாடி இந்த முட்டையை இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. ஃபோர்க் இருந்தால் ஃபோர்க்கில் கூட நீங்கள் உள்ளே குத்தி விட்டோம்னா அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும். அதனால தான் இதுக்கு ஹோல்ஸ் போட்டு வைக்கிறேன்னா. இந்த மாதிரி பண்ணால் அதில் இருக்க அந்த மசாலா, நம்ம பண்ண போகிற கிரேவியோட மசாலா உள்ளே இறங்கும். அதனால் இப்படி பண்ணுறேன். ஓகே, சட்டி சூடானதும் அதில் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் ரொம்ப நேரம் காய விடாமல், அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மூணையும் போட்டு கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு ரொம்ப நேரம் விடாமல் அதில் முட்டையும் போட்டு நம்ம பிரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் தீயை விட்டோம்னா கருகிடும். அதனால் கொஞ்சம் நேரத்தில் எண்ணெயும் ரொம்ப நேரம் சூடாக வேணாம், இந்த தூளும் ரொம்ப நேரம் சூடாக வேணாம். இதில் இந்த முட்டையை போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். முட்டை நல்லா அந்த மசாலா இதில் வந்து நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் இப்போது வந்து அந்த எக் மசாலாவை பண்ண ஆரம்பிச்சிடலாம். தாபா ஸ்டைலில் இருக்கும், நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும் இந்த எக் மசாலா. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லோ ஃப்ளேம்லே வச்சு பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக விட்டோம்னா கருகிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணலாம் இதை. ஓகே, இதை இப்போ எடுத்து வச்சுட்டு இன்னும் ஒரு தவா வச்சு அதில் அந்த மசாலாவை ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்ச நேரம் பொரிய விட்டுடலாம். ஓகே, இதில் இப்போது நம்ம வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு இதில் லைட்டாக உப்பு போட்டுடலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருங்க. பச்சை மிளகாய் இல்லை, அதனால் நான் போடல. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரட்டும், அது வரைக்கும் இதை வதக்கலாம் வெங்காயத்தை. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பாருங்கள். இந்த வெங்காயம் வதங்கினதும் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்க, ஒரு 1 மினிட் விட்டால் போதும் அது பச்சை வாசனை போகட்டும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்ச நேரம் வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுதையும் இதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்க விடலாம்.
தக்காளி கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போவே தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம மீதி இருக்கிற மசாலாவையெல்லாம் சேர்த்துடலாம். தனி மிளகாய் தூள், உப்பு, மஞ்சள் தூள், மல்லித்தூள் எல்லாம் வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் கொஞ்ச நேரம் சேர்ந்து வேகட்டும். ஒரு 1 மினிட் வேகட்டும். 1 மினிட்ல ரெடி ஆகிடும் இந்த எக் மசாலா. சிம்பிளாக சீக்கிரம் செஞ்சிடலாம் எக் மசாலா. என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் வர்ற போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக அந்த ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். ஓகே, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், எடுத்து வச்சுருக்க முட்டை இதில் போட்டுடலாம். அந்த மசாலாலாம் இதிலையும் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஓகே, இது முட்டையோட வந்து நல்லா படுற மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா எம்மியாக இருக்குது. நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு இந்த டேஸ்ட்டு. எக் மசாலா எக் குழம்புன்ட்டா எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி பண்ணேன், எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு, எனக்கும் கூட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எக்கு வச்சு நாங்கள் இந்த மாதிரி வீட்டில் பண்ணுறதே இல்லை, ஆனால் நிஜமாகவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. தாபா ஸ்டைல் மாதிரியே சூப்பராக காரசாரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நான் சொன்னல சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த பெல் பட்டன் அதோட ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை போட்டு வச்சிங்கன்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லைனா நோட்டிஃபிகேஷன் வராது. கண்டிப்பாக ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, எக் கிரேவி முடிஞ்சிருச்சு. எக் மசாலா தாபா ஸ்டைல் எக் மசாலா சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.